Welcome to the Kadaga, the story corner, the fisherman and the jinn, Meenavanum Jinnum, tales from Arabian Nights. Abdul ஒரு ஏழை மீனவன். அவன் நதிக்கரையில் தனது வலையோடு நாள் முழுவதும் உட்கார்ந்திருந்த போதிலும் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை. அவன் வருத்தத்துடன், நேரமாகிக் கொண்டே போகிறது, விரைவில் மீன் எதுவும் பிடிக்காவிட்டால் இன்றிரவு சாப்பிட எதுவும் இல்லை என்று சொன்னான். அவனுடைய வயிறு ஏற்கனவே பசியில் வாடியது. அதே சமயம் வலையில் ஏதோ மாட்டிக்கொண்டதை அவன் உணர்ந்தான். உண்மையில் அது பெரிய மீனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு சந்தோஷத்துடன் வலையை மேலே இழுத்தான். மிகுந்த முயற்சிக்கு பிறகு வலையை வெளியே எடுக்க முடிந்தது. வலையினுள் மீனுக்கு பதிலாக ஒரு பழைய வினோதமான வெண்கல ஜாடி இருந்தது. அதற்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் அதனை திறந்தான். உடனே அதிலிருந்து நிறைய வெள்ளை புகை கிளம்பியது. புகை அடங்கியதும் அவன் மிக பயங்கர தோற்றமுடைய பூதம் ஒன்று முன்னே நிற்க கண்டான். அது ஜின் என்ற பெயரை கொண்ட தீய பூதம். ஜின் அவனை பார்த்து, நான் இந்த ஜாடியில் வெளியே வந்ததும் பார்க்கும் முதல் மனிதனை கொல்லுவதாக உறுதி கொண்டுள்ளேன், ஆகவே நீ இப்போது சாக தயாராக வேண்டும் என்றது. பாவம் அப்துல் நடுங்கினான். என்னை விட்டுவிடு, நான் தானே உன்னை காப்பாற்றினேன், உனக்கு நான் உதவி செய்துள்ளேன், என்னை நீ எப்படி கொல்லலாம் என்று கேட்டான். ஜின் அவன் சொன்னதை கேட்கவில்லை. அப்துல்க்கு ஏதாவது தந்திரம் செய்து தப்பிப்பது தான் ஒரே வழி என்று தோன்றியது. எனவே அவன் ஜின்னிடம், சரி, நீ என்னை கொல்ல வேண்டுமானால் கொல்லலாம், ஆனால் அப்படி செய்யும் முன் இத்தனை பெரிய பூதமான நீ எப்படி இந்த சிறிய ஜாடிக்குள் இருந்தாய் என்பதை மட்டும் எனக்கு சொல்லிவிடு என்றான். இதை கேட்ட ஜின், முட்டாளே, நான் ஒரு சக்தி வாய்ந்த பூதம், நினைத்தால் மலைகளை விட பெரிதாகுவேன் அல்லது எளிய விட சிறிதாகுவேன் என்று மார்தட்டி கொண்டது. அப்துல் அதற்கு பதிலாக, நான் இதை நம்ப மாட்டேன், நீ ஜாடிக்குள் திரும்ப சென்று நீ சொன்னதை நிரூபித்து காட்டு என்றான். உடனே ஜின் மிக சிறியதாகி புகை வடிவத்தில் ஜாடிக்குள் சென்று மறைந்தது. ஜின் உணர்ந்து கொள்ளும் முன் அப்துல் ஜாடியை இறுக்கமாக மூடினான். அவன் இப்போது ஜின்னை திரும்பவும் ஜாடிக்குள் அடைத்து விட்டான். பிறகு உடனே ஜாடியை எடுத்து ஆற்றினுள் வெகு தூரம் வீசி எறிந்தாய். அதை எப்போதுமே திரும்ப பார்க்க விரும்பவில்லை. இவ்விதம் புத்திசாலி அப்துல் தீய பூதமிடமிருந்து தப்பித்தான். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.